சீக்கிரம் போயா, ஆறரைக்கு போக வேண்டியது. இப்ப மணி 7:30 ஆயிடுச்சு. ஐயா, அடிக்கடி வண்டி ஆஃப் ஆகுது, சர்வீஸ் கொடுங்க. அப்ப அத முதல்ல செய்ய. பாவம், அந்த தாரா நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். சீக்கிரம் ஓட்டு. என்ன பண்ற, கார் ஓட்டுறியா இல்ல தேர் ஓட்டுறியா? மேலதான தப்பு, போய் மன்னிப்பு கேளு. என்னையா வண்டி ஓட்டுற, பார்த்து திரும்புறதுல ஏதோ தெரியாம வந்துட்டீங்க. என்னையா தெரியாம வந்துட்டா? நான் ஏதோ சுலா வந்தனால சரியாச்சு, இல்லைன்னா என்ன இருக்கும்? சாரிங்க, தெரியாம வந்துட்டேன். என்னையா தெரியாம வந்துட்டா? ஒழுங்கா ஓட தெரியுமா இல்ல ஏதாவது பழகிற காட்டி ஓடிட்டியா? அவர்தான் சாரி சொல்லிட்டாரு, விடுங்க. இல்ல சார், இடிச்சா அந்த மெக்கானிக் சாப்பிட ஒண்ணும். நானே டென்ஷன்ல இருக்கேன், புரிஞ்சுக்க மாட்டீங்களா? இவர்தான் சார் தாண்டவசாமி. நம்ம தாரா மனசை குழப்பி நமக்கு இவ்வளவு பிரச்சனை உண்டாக்குனதே இவர் தான் சார். தாதா கல்யாண், நீ சொல்லிட்ட எனக்கும் தாரா உங்க கல்யாணம் ஆயிடுமா? நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன்னு தெரியாது உனக்கு? தெரிஞ்சுமா எப்படி? ஏன், அவதான் ஏதோ அறிவு கட்டுத்தனமா பண்றான்னா அவளுக்கு புத்திமதி சொல்ல மாட்டேன்? கடவுள் பேரை சொல்லி எவ்வளவு பெரிய அந்த மாதிரி கிளம்பிருக்கீங்க? நீ போட்டுட்டு இருக்கிய காபி ட்ரெஸ், அதுக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? குறி கேட்டு யாரோ பரிகாரம் கேட்க வந்தாங்க அவங்களுக்கு தைரியம் சொல்றதுக்கு, இந்த மாதிரி கண்டபடி பேசி அவங்க மனசை கெடுக்கிறதுக்காக. சாமி பேர்ல மக்களை கூட ஏமாத்தலாம், ஆனா நீ பண்ற காரியம் அந்த கடவுளையே ஏமாத்துற மாதிரி. நீர், நெருப்பு, நிலம், ஆகாசம், வாயு, இதுதான் பஞ்சபூதங்க. கடவுள் உருவாக்கினத, இது கடவுள் கொடுத்த உயிர். உன்னால நீ வாழணும்ன்றதுக்காக மற்றவங்களை அழிக்க பார்க்கறியா? உனக்கு குடும்பம் இல்லைன்றதுக்காக நல்ல குடும்பத்தெல்லாம் அழிக்க பார்க்கறியா? இனிமேலாவது உங்ககிட்ட அட்வைஸ் கேட்டு வர உங்ககிட்ட நல்ல வழியை காட்டு. நாக்கு கண்டபடி வளையதுன்றதுக்காக எல்லார் மனசு கெடுக்காது. ஜாகிரத, வண்டிடுவா. ஐயா, உங்களை பார்த்து என்னென்ன பேசிட்டு போறா, நீங்க பாட்டுக்கு அமைதியா இருக்கீங்க. அது அமைதி இல்ல, அதிர்ச்சி. அவன் பேசின ஒரு வார்த்தை கூட என் காதல விழல, மனசுலயும் பதியல. 25 வருஷத்துக்கு முன்னாடி உருவான ஒரு கேள்விக்கு இன்னைக்கு தாண்டா விட கிடைச்சிருக்கு. அவன் பேச வேண்டியதை பேசிட்டு போயிட்டான். அவன் பேச்சையும் மூச்சையும் நிறுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. எனக்குள்ள இருந்த பழைய தாண்டவனை தேவையில்லாம அவன் தோண்டி எடுத்துட்டான்.
அதுக்கான தண்டனை அவன் அனுபவிச்சே தீருவான். சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன். நீ தான் கல்யாணையே பார்க்கல, அப்புறம் என்ன? பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். என்ன சொல்ற, வழியில பாத்தியா? அவனை வழிக்கு கொண்டு வந்துட்டியா? நான் வழிக்கு கொண்டு வர்ற வழி காட்டுறவனா வரல, ஒரு பழி தீக்கிறவனா வந்திருக்கேன். பழியா? பழி, பழைய பழி. திரும்ப தொடராது நினைச்சு பல வருஷங்களுக்கு முன்னால பள்ளம் தோட்டி புதைச்ச பழி. இன்னைக்கு 6 அடி உயரத்துல ஏன் எதிரிலேயே வந்து என்னென்னமோ பேசிட்டு போகுது. நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையா? உனக்கு புரியாம இருக்கிறது தான் எனக்கு நல்லது. இப்ப கூட நான் இங்க வந்தது தாராவுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக இல்ல, நன்றி சொல்றதுக்காக. எத்தனையோ பேருக்கு நான் விடுவு கொடுத்துருக்கேன், ஆனா தாராவால தான் எனக்கு ஒரு முடிவு கிடைச்சிருக்கு. இன்னையில இருந்து அந்த கல்யாணம் உனக்கு யாருன்னு நீ முடிவு பண்ணிக்க, ஆனா எனக்கு அவன் எதிரி, பழைய எதிரி, பரம எதிரி. நீ அவன் அடையணும்னு நினைக்கிற, நான் அவன் அழிக்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் நமக்குள்ள இருக்கிற வித்தியாசம். வெளிச்சத்தில் இருக்கிறதுனால அந்த கல்யாணி என்ன சுடர்னு நினைக்கிறான், நான் சூரியன் காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. அப்போ கல்யாணி எனக்கு புருஷனா ஆக மாட்டானா? ஆக மாட்டான். அவன் முதல் மனைவிக்கே புருஷனா இருக்க மாட்டான். அவ்வளவு ஏன், அவன் உயிரோட இருக்கவே மாட்டான். அவளை விட்டுடு, ஏற்கனவே அவன் நொந்து போயிருக்கா.
அடுத்தவ புருஷன் மேல ஆசைப்பட்டா இப்படிதான் நொந்து நூலா போய் நிக்கணும். என்ன நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ ஜட மாதிரி நிக்கிற. என் புருஷன் வந்து ரெண்டு குடுத்துட்டு போனாரா? அதான் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. இங்க பாருங்க, என் புருஷனை வசியம் பண்ணி உங்க பக்கம் இழுத்துக்கலான்னு மட்டும் நினைக்காதீங்க, அது கனவுலயும் நடக்காது. நானும் உனக்கும் என் புருஷனுக்கும் கல்யாணம் நடந்திருக்கோங்கிற பயத்துல வரல. என் புருஷனால உனக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது பாரு, அதுக்காக தான் வந்தேன். இந்த தாலி என் கழுத்துல தொங்கதான் தகுதி இருக்கு, அத தொடக்கூட உனக்கு தகுதி இல்ல. தெரியாம தான் கேக்குறேன், நீ ஒரு பொம்பளை தானா? ராசி, எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு, நிறுத்திக்கோ. அதேதான் நானே இவகிட்ட சொல்றேன், எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு, இதோட நிறுத்திக்கோ. என்னடி பண்ணுவ? நிறுத்தலனா என்ன பண்ணுவ? இதுக்கப்புறமும் கல்யாணத்தான் அடைவேன்னு அவனை துரத்தி துரத்தி காதலிச்சா என்ன பண்ணுவ? இருந்தாதானே இந்த நினைப்பு வரும். உங்களுக்கு ஒரு பழமொழி தெரியுமா, கொலையும் செய்வாள் பத்தினி. நான் கல்யாணோட பத்தினிங்கிறது இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும். ஆனா நான் யார கொலை பண்ண போறேன்னு இவனுக்கு மட்டும் தான் தெரியும். என்ன மிரட்டுறியா, பிளாக்மெயிலா? நான் ஒண்ணு மிரட்டல, உங்ககிட்ட நேரடியா தான் சொல்றேன். நீ இந்த மண்ணு மேல இருக்கணும்னா என் புருஷனை உன் மனசுல இருந்து எடுத்துரு. எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது, நீயும் ஏன் கல்யாண் மாதிரியே ஸ்டூப்பிடா இருக்க? இத்தனோட ஒரு மஞ்ச கயிறு அவ கழுத்துல கட்டினா அவ பாட்டுக்கு ஓரமா இருந்துட்டு போறா, அதையும் உங்க ரெண்டு பேருக்கும் புரிய மாட்டேங்குது. என்னது இத்தனோட கயிறா? இந்த கயிறு பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இந்த இத்தனோட கயிறு தான் ஊர்ல இருக்க சுமங்கலி பொண்ணுங்களோட உயிரை இழுத்து பிடிச்சிருக்கு. இன்னாருக்கு மகங்கிறது வெறும் 21 வருஷம் தான், இன்னாரோட பொண்டாட்டிங்கிறது 7 தலைமுறைக்கும் கூடவே வரும். அந்த அங்கீகாரத்தை பொம்பளைங்களுக்கு தரது இந்த இத்தனோட கயிறு தான். 21 வருஷமா அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி மாமா அத்தைன்னு ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருந்த உறவெல்லாம் வெறும் 3 முடிச்சால நாங்க முடிச்சிட்டு வரதே இந்த இத்தனோட கயிறாலதான். இதெல்லாம் உங்களுக்கு எங்க புரிய போகுது? எனக்கு புரியும், ஏன்னா நான் மானத்தை காப்பாத்துறதுக்காக துணியை கட்டுறவ. முடிச்சிட்டியா? நீ என்னதான் சொன்னாலும் உன்கிட்ட இருந்து கல்யாண பிரிப்ப. அதுக்கு முன்னாடி என் கிட்ட இருந்து என் உயிரை பிரிக்கணும். உன் கண் எதிரிலே கல்யாண் கையால தாலி வாங்குவ. எது நடந்தாலும் அது என் சாவுக்கு பின்னாடிதான். உனக்கு முன்னால நான் அவரை காதலிச்சவ. அதுக்கும் முன்னாடி என்ன பொண்ணு பாத்துட்டு போயிருக்காரு. அவரை கல்யாணம் பண்ணிக்கதான் நீ சம்மதிக்கலையே. அதுக்காக அவர் என்ன மறக்கல? நான் சொல்லிதான் உனக்கு கல்யாணம் மேல ஆசையே வந்தது. ஊருக்கு போறதுக்கு ஒருத்தர் வழி சொன்னதுக்காக நன்றி சொல்லலாமே தவிர வாழ்க்கை முழுக்க அவரை சுமந்துட்டு இருக்க முடியாது. நான் கல்யாணுக்கு 2வது பொண்டாட்டின்னு தாண்டவ சொல்லிருக்காரு. தாண்டவ என்ன, அந்த ஆண்டவனே சொன்னாலும் நீ நினைக்கிறது நடக்காது. இப்ப கூட அந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ண சொன்னது தாண்டவர் தான். சொன்னது நடந்துச்சா? நினைக்கிறதுக்கு மட்டும் தான் நமக்கு உரிமை இருக்கு, அத நடத்துற சக்தி மேல இருக்கிறவருக்கு மட்டும்தான் இருக்கு. நல்ல விதமாவே சொல்ற, நடக்காத விஷயத்துக்கு நீ ரொம்ப அலையாத. விதி கெட்டா மதி கெடும், மதி கெட்டா மொத்தமும் கெடும். ரெண்டு பேரும் மொத்தத்தையும் கெடுத்துக்காதீங்க. தடிக்கு விழுந்தா உனக்கு நிறைய ஆம்பளைங்க கிடைப்பாங்க, தாவும் இருந்தாலும் ஏன் புருஷன் உனக்கு கிடைக்க மாட்டாரு. உனக்கும் கல்யாணுக்கும் கல்யாணம் நடத்துறதா? இவன் இந்த மாதிரி பேசியிருக்க மாட்டான். என் தாலிய பங்கு போட்டுட்டியே அப்படின்னு உன் கால விழுந்து கதற வேண்டியவ பக்கம் பக்கமா பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கா. காலம் கலிகாலம் ஆயிடுச்சு, அதான் புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்குது. ஒண்ணு பண்ணலாம் தாரா, பேசாம நம்ம வேற ஊருக்கு போயிடலாம். தோத்த ஊர்ல இருக்க கூடாது. நான் தாண்டவனை பார்க்கணும்.
சொன்னது ஏன் நடக்கல, சொன்னதை ஏன் நடத்தலன்னு கேக்கணும். கேட்டு அவர் சொன்னத கல்வெட்டுல செதுக்கி வச்சுக்கோ. அந்த ஆளு வயத்து பொழப்புக்காக காவிய கட்டிக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு திரியறான். அவனை தெய்வம்னு நம்பிக்கிட்டு இருக்க நீ. முதல்ல அந்த நினைப்ப விடு. முடியாது. என்ன நம்ப வச்சு கழுத்தரத்தை தாண்டவனோட தகுதி தராதரத்தை பத்தி எனக்கு தெரியும். தாமர வாமா, என்ன நீ சமைச்சிட்டு இருக்க? புதுசா கேக்குற? எப்பவும் நான் தானே இந்த வேலையெல்லாம் பாப்பேன். இல்ல, மல்லிகா சமைக்கிறேன்னு சொன்னாலே